நான் ஹட்டோரி ஒரு கதாசிரியன். டிங் டிங். உன்ன நான் இப்ப வெட்டாம விட மாட்டேன். கதைய முடிக்க போறேன். உண்மையிலேயே அப்படின்னா அவருடைய கற்பனையில தான் இந்த கதை இவ்வளவு சுவாரஸ்யமா இருந்திருக்கா? ஒரு ரைட்டரா இருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு எனக்கு இப்ப தோணுது. ஐடியா, நானும் ஒரு ரைட்டரா மாற போறேன். கூடிய சீக்கிரம் நானும் ஒரு நல்ல கதை எழுத போறேன், என்ன தடுக்காத. டிங் டிங் டிங். டிங் 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 டிங். ஒரு ரைட்டரா இருக்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். எவ்வளவு யோசிச்சாலும் கதை வர மாட்டேங்குதே. ஐடியா முதல்ல ஸ்டார்டிங் சீன். முஷாரு எல்லாருக்கும் சூக்கோ ட்ரைனிங் கொடுக்கறான். ஆஹா, ஆரம்பமே இப்படி கலக்குதே. அடுத்தது என்ன யோசிக்கலாம்? இந்த கதை எப்படி எடுத்துட்டு போலாம்? 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சாமுராய் வீரன் இருக்கான். அவன் மலைகளுக்கு நடுவுல வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் அந்த பக்கம் நடந்து வந்துகிட்டு இருந்தான். அவன் ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருந்தான், பார்க்கவே ரொம்ப கம்பீரமா இருந்தான். சூப்பர் சூப்பர் ஓபனிங், சூப்பரா வந்துருச்சு. ஒரு அற்புதமான கதை எழுதக்கூடிய எல்லா திறமையும் என்கிட்ட ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. நான் நிச்சயமா ஒரு பெரிய ரைட்டர் ஆயிடுவேன். ஆமா, அடுத்தது என்ன எழுதலாம்? அந்த ஹீரோவோட திறமைகளை பார்க்கும் போது எனக்கு என்னதான் ஞாபகம் வருது? நான் ஏன் அந்த ஹீரோவா இருக்க கூடாது? என்னையே ஹீரோவா பாத்துக்கும் போது எவ்வளவு அற்புதமா இருக்கு, சூப்பரா இருக்கு. அடுத்தது, அந்த இடத்துல எதிரிங்க எல்லாம் அந்த ஹீரோவை மடக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே உட்கார்ந்து கதை எழுத போறான்? வந்து சாப்பிட சொல்லலாம்ல. ஆமாமா, அதான் பெஸ்ட். போய் அவனை கூட்டிட்டு வாங்க, போங்க. ஐடியா. ஹீரோவுக்கு தெரியாம வில்லனுங்க ஹீரோவை பின்தொடர்ந்துகிட்டே போறாங்க. ஹட்டோரி, உனக்கு டின்னர் ரெடி. என்ன டிங் டிங்? உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? எதுக்காக என் பின்னாடி வரீங்க? பசியா இருப்பியா? சாப்பாடு கொடுத்துட்டு போறான்னு வந்தேன். இந்தா, உங்கள ஒருத்தன் கூட இப்ப தப்பிக்க முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பின்னாடி வருவீங்க, என்னையே எதிர்த்து நிப்பீங்க? உண்மையிலே அற்புதம் தான். முதல்ல நீ காலி. அட ஹட்டோரி, என்னச்சு உனக்கு? வந்து சாப்பிடுங்க. டிங் டிங், நான் ஒத்தையாளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய வீரங்கிறத இப்ப நிரூபிக்கிறேன். எங்க தப்பிக்க பாக்குறீங்க? எங்க போனாலும் உங்களை நான் சும்மா விட மாட்டேன். டிங் டிங், என்ன ஆச்சுப்பா? உங்க மூணு பேருக்கும் ஏன் இப்படி இங்க விழுந்து கிடக்குறீங்க? நான் அடிக்கவே இல்லையே, கத்திய கூட ஓங்கலையே. சரி ஓகே, கதை எதுக்கு மேல எப்படி எடுத்துட்டு போறதுன்னு யோசிப்போம். எல்லாம் விழுந்துட்டாங்க. கெனச்சி, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க எதுக்கு இப்படி போஸ் கொடுத்துக்கிட்டு இங்க உட்காந்துகிட்டு இருக்கீங்க? டிங் 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 டிங். இப்படி விடிய விடிய உட்கார்ந்து எழுதுனா உடம்புதான் சரியில்லாம போகும். அவ ஏதோ ஒரு பெரிய கதை எழுதிட்டு இருக்கா போல இருக்க. முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாங்கி படிச்சு பார்க்கலாம். என்ன சொல்ற? எனக்கு அந்த கதையை படிக்கணும்னு ஆசையா இருக்கு. அவங்க பேசுறது நான் ஒட்டிக்கிட்டே எனக்கு எல்லாம் பிரிஞ்சு போச்சு. என்னது, ஹட்டோரி ஒரு கதை எழுதுறானா? ஆமா பாஸ், அது ஒரு அற்புதமான பெரிய கதையா. உண்மையிலேயே நீ ஒரு நல்ல விஷயம் சொல்லி இருக்க. இதுக்கு ஒரு பிளான் சொல்றேன், கதை காட்டு. யம்யம் 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 யம்யம். டாப் டேக்கர் டோலாங்க பாஸ். சரி, நீ போ, சொன்னத மறந்துடாத. எவ்வளவு அக்கறையோட டக்குன்னு முடிக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த சாமுராய் வீரன் ஒரு பெரிய காட்டுக்குள்ள போனானா? அதுக்கப்புறம் என்ன பண்ணா? என்ன காப்பாத்துங்க? புரிஞ்சு போச்சு, அங்க ஒரு இளவரசி ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா, இவன் காப்பாத்த போறான். நிஜமாவே யாரோ கத்துறாங்க. யாருக்கும் ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ வந்துச்சேன்.
பொடி பையன் நல்லா ஏமாந்துட்டான். யாரு, யாருக்கு என்னாச்சு, யார் கத்துறது என்ன? டிங் டிங், யாருமே இல்லையே, யாருக்கு என்னாச்சுன்னு தெரியல. சரி, நம்ம கதை எழுதுவோம். என்ன இது, என் கதை பேப்பர்ஸ் காணோம். டிங் டிங், சிஷி மாரு, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் எதுவும் செய்யல. வேண்டாம், என் கால் தடத்தை பாருங்க, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. இந்த வேலையை சிஷி மாரு பண்ணலன்னா வேற யார் பண்ணிருக்கணும்? கண்டுபிடிக்கிறேன். வீரத்தை வென்ற விவேகமான மனிதன். பரவாயில்லையோ, டைட்டில் ரொம்ப சூப்பரா இருக்கே. சரி, அப்புறம் என்ன எழுதிருக்குன்னு பாப்போம். நினைக்கிறேன் அப்படியா, இப்பதான் புரியுது. நல்லா இருக்கே, இந்த விஷயம் சூப்பரா இருக்கே. இது நிஞ்ச டெக்னிக்ல செஞ்சது, இங்க பயன்படுமே எடுத்துக்கிட்டு வந்த ஷின்சோ. இத வச்சுக்கிட்டு எத்தனை கும்பல் இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரமா ஒரு பொருள் இருந்தாலும் சரி, ஈஸியா பாத்துடலாம். நம்ம நிஞ்சா முன்னோர்கள் எல்லாம் இதான் பயன்படுத்தி இருக்காங்க, அததான் நானும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. நீ ஒருத்த மட்டும் ஜாலியா பாக்குறல்ல, இங்க பாக்கறதுக்கு வேற எதுவுமே இல்லையா? என்ன இது, ஒவ்வொருத்தரா பாக்கலாம் நினைச்சா அதுக்குள்ள அவசரப்பட்டு போயிட்டானுங்களே இவங்க. என்னப்பா இது, ஒண்ணுமே புரியல. இங்க நிலவ பத்தி போட்டிருக்காங்க. எனக்கு ஏற்கனவே நிலவ பத்தி தெரியும். இது எனக்கும் தெரியும். என்ன ஷின்சோ பொய் சொல்றியா? ஷின்சோ பொய் சொல்லல, எங்களை மாதிரி நிஞ்சாக்கள் கூட அப்பப்போ மறைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறது உண்டு. அதாவது அமாவாசை பௌர்ணமியை வச்சு எங்களுக்கு அதெல்லாம் கணக்கு போட கத்து கொடுப்பாங்க. நாங்களும் கத்துக்கிட்டு இருக்கோம். பரவாயில்லையே, நிஞ்சாவா இருந்தா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குமா? யூமிக்கோ, எனக்கு லைட் பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாமா? ஆமா, எனக்கு பசிக்குது, வாங்கி கொடுங்க. அப்ப எல்லாரும் வாங்க, பர்கர் வாங்கி சாப்பிடலாம். ஆஹா, என்ன பசி, என்ன பசி, என்ன பசி. யூமிக்கோ, இத பாரு, இதுதான் ஃபுல் மூன். இதென்ன தண்டோரா போடுற விஷயமா ஷின்சோ? எனக்கு என்ன பிரச்சனை? பர்கருக்கு போய் அடிச்சுக்கிறாங்க. எனக்கு என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. நான் மாட்டையை போட்டு பாத்துட்டாலும் என்ன நம்ப, உன் பர்கருக்கு எனக்கு எந்த தம்பட்டமும் இல்ல, நான் எடுக்கல. நீ கேக்க போறேன் சரி, நான் உன்னை விட மாட்டேன். எனக்கு என்ன பர்கர் வேணும்? எனக்கு தெரியாது, உன் பர்கருக்கு என்ன தெரியாது. Oh, no.
என்ன பிரச்சனையோ தெரியலையே. லைகா வந்துருச்சுன்னு எல்லாரும் கத்துறாங்க. என்னது உண்மையான லைகாவா? அண்ணா அது லைகாலா இல்ல சிச்சி மாரோடா? இந்த ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாரும் சீக்கிரமா உள்ள வாங்க. ஏய் அவர் நம்மள தான் கூப்பிடுறாரு. கூட்டமே இல்ல, வா நம்ம போய் சீக்கிரம் பார்க்கலாம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த காட்சி விண்வெளியில எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி. இப்போ உங்களுக்கு என்ன உணர்வுகள் இருக்கோ அதே உணர்வுகள் தான் நிலாவுக்கு போறவங்களுக்கும் இருக்கும். உண்மையிலேயே நிலாக்கு போற மாதிரி நல்லா இருக்குல்ல? ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? முதல்ல என்ன உள்ள கூப்பிடுங்க. இந்த அற்புதமான இடத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். விண்வெளியில எப்படி புவியீர்ப்பு சக்தி இல்லாம இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயே இருக்க போகுது. அதுதான் ஜீரோ கிராவிட்டி. சொல்லுங்க சொல்லு, என் பர்கர் நீ தான் எடுத்து சாப்பிட்ட? உன் பர்கர் நான் சத்தியமா எடுக்கல. ஓகே, ஸ்டார்ட் பண்ண போறேன். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஜீரோ கிராவிட்டினா நம்ம பூமி மேல நிக்க முடியாது இல்ல? சரியா சொன்ன, நம்மளும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பறக்க போறோம்னு நினைக்கிறேன். பாத்துக்கிறேன். அட்டூருக்கு தெரிஞ்ச நிஞ்சா டெக்னிக் எல்லாம் இப்ப என்னாலே பண்ண முடியும். அத கெனிச்சி பாக்கெட்ல இருந்து ரவுண்ட் அடிமா வெளியே வருது. ஏய் கண்ணம்ம போன பத்தி நீங்க தான் இருக்குதா? ஏய் கெனிச்சி மரோ, யார் பகல் தூக்குறது? நீல பா, அது கெனிச்சி தான். என்னது கெனிச்சி கிட்டியா? ஏ கெனிச்சி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னால நான் எவ்வளவு அடி வாங்கன தெரியுமா? ஓ ஐயோ, பிள்ளை என்ன காப்பாத்து பா, ப்ளீஸ். ஏ உன்னை விட மாட்டேன். தெரியாம பூமியிலையும் அடிச்சுக்கிறானுங்க, மேல வந்தாலும் அடிச்சுக்கிறானுங்க, எங்க போனாலும் இவங்களுக்கு பிரச்சனை தான்ப்பா. டிங் டிங், அப்பா ஜாகிங் போனாரா? டிங் டிங். வருது வருது, விலகு விலகு, வேங்கை வெளியே வருது, வேங்கை நான் தான். என்னது, நாளைல இருந்து ஜாகிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? ஆமா, கொஞ்ச நாளா எனக்கு உடம்பு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு தேவையானதை நான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, ஜாகிங் பண்றதுக்கான ட்ராக் ஷூட், அப்புறம் ஷூ. எப்படி வாங்க. நீங்க வரீங்களோ இல்லையோ, நான் ஓடி உடம்ப குறைக்கிறது முடிவு பண்ணிட்டேன். ஓகே பாய், சீக்கிரம் வந்துருங்க. என்ன பசங்களா, பின்னாடி ரொம்ப தூரத்துல இருக்கீங்க, சுறுசுறுப்பா என் கூடவே வாங்க. என்னப்பா ஸ்லோவா ஆயிட்டீங்க, சீக்கிரம் வாங்க. என்னப்பா சீக்கிரமா வாங்க. அப்பா என்னாச்சு? ஏன்பா கீழே விழுந்துட்டீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அப்பா ஏதாவது பேசுங்கப்பா. அப்பா ஜாகிங் வாங்க. என்னால சுத்தமா முடியல, என்னை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. உங்களை உப்பு மட்டும் தூக்க சொல்றீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அம்மா அப்பா எங்கம்மா? அவர் தூங்க போறேன்னு போயிட்டாரு, இன்னைக்கு ஆபீஸ்க்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியல. ஜாகிங் பண்றது லைட் எக்சர்சைஸ் தானா? பாவம் அப்பா ரொம்ப டயர்ட்ல இருக்காரு போல. அப்ப இனிமே உங்க அப்பா ஜாகிங்கே போக மாட்டாரு போல பசங்களா?
எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னா அவர் இப்படியே போயிட்டு இருந்தார்னா உடம்பு ரொம்ப மோசமாயிடும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யார் என்ன சொன்னாலும் நான் முதல்ல சாப்பிடற வேலைய முடிச்சிருவேன். டிங் டிங். அவசரப்பட்டு ஜாக்கிங் கொண்டது பெரிய தப்பா போச்சு. உடம்பெல்லாம் இப்படி வலிக்குது. ஏய் யாரா பனி? எதுக்காக என் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாரா நீ? ஐயோ திருட திருட, அவனை யாராவது புடிங்க புடிங்க. என்னால நேத்து ஜாக்கிங் ஓட்டதால இப்ப ஓட முடியல, சீக்கிரம் வந்து புடிங்க. ஏ திருடா, என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுலயே வந்து திருடுவேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன், விட மாட்டேன். இந்த ஓட்டம் ஓடுறாங்க. யாரு இது இப்படி கண்ணு முழு தெரியாம ஓடுறது? கொஞ்சம் கூட ஐவே இருக்காதா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங், காலையிலேயே குட் மார்னிங் சொல்றாரு. ஆமா இவர் யாரு? என்ன நாய்கிட்ட எல்லாம் கடி வாங்க வச்சுட்டல, உன்னை எங்க போனாலும் நான் சும்மா விட மாட்டேன். நான் திருட்டு பயல ஓட முடியாம இங்க வந்து அமைதியா உட்காந்துகிட்டு இருக்கியா? உன்னை பிடிக்காம விட மாட்டேன். உன்னை காலை புடிச்சு கேஞ்சி கேட்டுக்கிற, என் வீட்டுல இருந்து எடுத்தத திருப்பி கொடுத்துரு. உங்க வீட்டுல இருந்தா? பின்ன என் வீட்டுல இல்லாம நீ வீட்டுல இருந்து எடுத்ததை என் கண்ணால பாத்த. நான் யாருன்னு கொஞ்சம் தெளிவா பாருங்கப்பா. டிங் டிங். அட்டோரி நீயா? ஆமா நீ இங்க என்ன பண்ற? நீங்க பணத்தை எல்லாம் அந்த போட்டோ ஃபிரேம் குள்ளதான் ஒளிச்சு வச்சிருக்கீங்களாப்பா, கண்டுபிடிச்சிட்டேன். என்னது, பணத்தை போட்டோவுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சனா? ஆமா நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. எதுக்காக காலங்கடத்தால இப்படி என்ன துரத்திக்கிட்டு வந்தீங்க? நான் திருடன் நினைச்சீங்கல்ல, அதுக்குள்ள அப்ப பணம் இருந்துச்சு இல்ல? யாரு அங்க இருந்து ஓடி வந்தது? நீங்க தான்ப்பா. பைக்க தாண்டி வந்தீங்க, வீட்டுக்குள்ள பூந்து வந்தீங்க, புதருக்குள்ள பூந்து வந்தீங்க. அப்ப இதெல்லாம் என்ன ஜாகிங் அப்பா? என்னது ஜாகிங்? ஆமா இவ்வளவு தூரம் இப்ப ஜாகிங் பண்ணிட்டு தானே வந்தீங்க. என்ன ரன்னிங் மாதிரி இருந்துச்சு அவ்வளவுதான். ஆனா நீங்க நிஜமாவே சூப்பரா ஜாகிங் பண்ணீங்கப்பா. ஆமா ஆமா, என்ன மாதிரி இந்த உலகத்துல வேற யாராலையும் ஓட முடியாது. இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப அற்புதமா இருக்கு, அதுவும் காலையில ஜாக்கிங் போயிட்டு வந்து சாப்பிடுற சுகம் இருக்கு, அது ஒரு தனி சுகம். நீங்க இப்படி பேசுறது கேக்க சந்தோஷமா இருக்கு. ஆமா கேளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. என்ன நாளைக்கு நீங்க ஜாக்கிங் வரீங்களா? நிச்சயமா நானும் உங்களோட வரேன்ப்பா. இன்னும் 6 மாசத்துல நான் 6 பேக் கொண்டு வரேன். டிங் டிங்.